श्रीमते रामानुजाय नमः। अनन्तः प्रथमं रूपं लक्ष्मणश्च ततः परः बलभद्रः तृतीयस्तु कलौ कश्चित् भविष्यति। முதலில் ஆதிசேஷ ரூபமானவர், பின் லக்ஷ்மணனாக பலராமனாக, பின் கலியுகத்தில் பகவத் ராமானுஜராக எழுந்தருள்கிறார். எம்பெருமானின் அனந்தமான சேஷனாகவும் சுத்த சத்வரூபமாகவும் திகழும் உடையவரின் திருமேனியின் வெவ்வேறு அவயவங்களிலும் ஓராண்மழி சம்பிரதாயத்தில் வந்த பூர்வாச்சாரியர்கள் எழுந்தருளித் திகழ்கின்ற ஆச்சரியமான விஷயமே 8 ஸ்லோகங்களைக் கொண்ட ஸ்ரீமத் ராமானுஜ அவயவ பிரபாவம். இப்படிப்பட்ட பூர்வாச்சாரியர்களின் அம்சங்களை தன் அவயவங்களாக கொண்ட யதிராஜரை தியானிப்பவர்கள் அதன் பலனாக பரமபதத்தையே அடைவர் என்கிறது இந்த ஸ்லோகத்தின் பலஸ்ருதி. பகவத் ராமானுஜ அவயவ பிரபாவம். மஸ்தக ஸ்ரீ ஷடாராதிஹி நாதார்யோ முகமண்டலம் நேத்ரயுக்மம் சரோஜாக்ஷஹ கபோலௌ ராகவஸ்ததா. சுவாமி எம்பெருமானாருக்கு ஸ்ரீ சடகோபராகிய நம்மாழ்வார் சிரஸ்ஸாகவும், ஸ்ரீமன் நாதமுனிகள் திருமுகமண்டலமாகவும், புண்டரீகாட்சர் என்னும் உய்யக்கொண்டார் இரு கண்களாகவும், ஸ்ரீராமமிஸ்ரர் என்னும் மணக்கால் நம்பிகள் இரண்டு கன்னங்களாகவும் எழுந்தருள்கின்றனர். மஸ்தக ஸ்ரீ ஷடாராதி நாதார்யோ முகமண்டலம் நேத்ரயுக்மம் சரோஜாக்ஷஹ கபோலௌ ராகவஸ்ததா. வக்ஷஸ்தலம் யாமுனார்யஹ கண்டஹ பூர்ணோ மகாம்ஸ்ததா கோஷ்டி பூர்ணோ பாஹுயுக்மம் சைலபூர்ணஹ ஸ்தனத்வயம். சுவாமி எம்பெருமானாருக்கு ஸ்ரீ யாமுனாச்சாரியர் என்னும் ஆள வந்தார் திருமார்பாகவும், மகாபூர்ணர் என்னும் பெரிய நம்பிகள் திருக்கழுத்தாகவும், திருக்கோட்டியூர் நம்பிகள் இரு கைகளாகவும், திருமலை நம்பிகள் இரண்டு மார்பகங்களாகவும் எழுந்தருள்கின்றனர். வக்ஷஸ்தலம் யாமுனார்யஹ கண்டஹ பூர்ணோ மகாம்ஸ்ததா கோஷ்டி பூர்ணோ பாஹுயுக்மம் சைலபூர்ணஹ ஸ்தனத்வயம். குக்ஷிஸ்து வரரங்கார்யஹ பிருஷ்டம் மாலாதரஸ்ததா கடிஹி காஞ்சி முனிர் ஞேயஹ கோவிந்தார்யோ நிதம்பகஹ. சுவாமி எம்பெருமானாருக்கு திருவரங்கப் பெருமாளரையர் திருவயிறாகவும், திருமலையாண்டான் திருமுதுகாகவும், திருக்கச்சி நம்பிகள் இடுப்பாகவும், கோவிந்தமுனி என்னும் சுவாமி எம்பார் இடையின் பிற்பகுதியாகவும் எழுந்தருள்கின்றனர். குக்ஷிஸ்து வரரங்கார்யஹ பிருஷ்டம் மாலாதரஸ்ததா கடிஹி காஞ்சி முனிர்ஞேயஹ கோவிந்தார்யோ நிதம்பகஹ. பட்ட வேதாந்தினௌ ஜங்கே ஊருயுக்மம் ஜகத்குருஹ ஜானுயுக்மம் கிருஷ்ணபாதோ லோகாரியஃப் பாதபங்கஜே. சுவாமி பராசர பட்டரும் வேதாந்தி என்னும் நஞ்சியரும் இரு கணைக்கால்களாகவும், ஜெகதாச்சாரியரான நம்பிள்ளை இரண்டு திருத்தொடைகளாகவும், வடக்கு திருவீதிப்பிள்ளை இரண்டு முழந்தாள்களாகவும், சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் திருவடித்தாமரைகளாகவும் எழுந்தருள்கின்றனர். பட்ட வேதாந்தினௌ ஜங்கே ஊருயுக்மம் ஜகத்குருஹ ஜானுயுக்மம் கிருஷ்ணபாதோ லோகார்ய பாதபங்கஜே.
श्रीशैलनाथस्तद्रेखा पादुके वरयोगिराट् पुण्ड्रस्सेनापतिः प्रोक्तः सूत्रं कूरपतिस्तथा स्वामी எம்பெருமானாருக்கு திருமலையாழ்வார் என்னும் திருவாய் மொழிப்பிள்ளை அத்திருவடிகளில் உள்ள ரேகையாகவும் சுவாமி மணவாள மாமுனிகள் இரு திருவடி நிலைகளாகவும் ஸ்ரீ சேனை முதலியார் திருமண் காப்பாகவும் சுவாமி கூரத்தாழ்வான் யஜ்ஞசூத்திரம் என்கிற திருப்பூணூல் ஆகவும் எழுந்தருள்கின்றனர். ஸ்ரீசைலநாதஹ தத்ரேகா पादुके वरयोगिराट् पुण्ड्रः सेनापतिः प्रोक्तः सूत्रं कूरपतिस्तथा भागिनेयस्त्रिदण्डश्च काषायश्च आन्ध्रपूर्णकः मालाश्च कुरुकेशार्यः छाया श्रीचापकिङ्करः स्वामि எம்பெருமானாருக்கு தன் சகோதரியின் புதல்வராகிய சுவாமி முதலியாண்டான் முக்கோலாகவும் வடுக நம்பிகள் காஷாயமாகவும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் தாமரை துளசி மணி மாலைகளாகவும் ஸ்ரீ தனுர்தாசர் என்னும் பிள்ளையுரங்கா வெள்ளிதாசர் பின்தொடரும் நிழலாகவும் விளங்குகின்றனர். பாகினேய ஸ்திரிதண்டஷ்ச काषायश्च आन्ध्रपूर्णकः मालाश्च कुरुकेशार्यः छाया श्रीचापकिङ्करः एवं रामानुजार्यस्य अवयवान् अखिलान् गुरून् महान्तं च अवयविनं रामानुजमुनिं भजे. இவ்வாறு சுவாமி எம்பெருமானாருடைய திருமேனியின் அவயவ பூதர்களான எல்லா ஆச்சாரியர்களையும் அந்த அவயவங்களை உடையவராய் பெரியவரான ஸ்ரீ ராமானுஜ முனிவரையும் சேவிக்கிறேன். ஏவம் ராமானுஜார்யஸ்ய அவயவான் அகிலான் குருன் மகாந்தம் ச அவயவினம் ராமானுஜ முனிம் பஜே. குருமூர்த்தியாத்ம யோகீந்திரம் யோ தியாயேத் பிரத்யஹம் நரஹ சர்வான் காமான வாப்னோதி லபேதாந்தே பரம்பதம். கீழ்கூறிய ஆச்சாரியர்களின் திருமேனிகளை தமது திருமேனி உறுப்புகளாகக் கொண்ட யதிராஜராகிய சுவாமி எம்பெருமானாரை தினந்தோறும் எந்த மனிதன் தியானம் செய்கிறானோ அவன் விரும்பிய பொருள்கள் அனைத்தையும் அடையப் பெறுகிறான். இறுதியில் உயர்ந்த ஸ்தானமாகிய ஸ்ரீ வைகுண்டத்தை அடையும் பேறு பெறுவான். குருமூர்த்தியாத்மயோகீந்திரம் யோத்யாயே பிரத்யஹம் நரஹ சர்வான் காமானவாப்னோதி லபேதாந்தே பரம்பதம்